திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரே சரிருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் 91. இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு. இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். 12 திருமுறைகளும் இருக்குதா, நால்வரே தெரியாது 12 திருமுறையெல்லாம் எங்கன்னு தெரியும். அதனால் இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லோரும் ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருகணும். திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் மாகுளவனை சேவல் கைகோளனை வானம் உய்ய பொறும் மாவினை செற்ற போர் வேலனை கன்னி பூகாமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. அருணகிரிநாதர் எப்படி பாடியிருக்கார் பாருங்க. என்ன இப்போ இந்த பாடலை நம்ம பாடிட்டு இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஏதாவது நம்மளுக்கு புரிஞ்சுதா, அருமையான விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் மாகுளவனை சேவல் கைகோளனை வானம் உய்ய பொறும் மாவினை செற்ற போர்வேலனை கன்னி புகாமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. இந்த பாடலுக்கான விளக்கம், கரிய திருமாலுக்கு திருமருகனாகவும் செம்மையான மான் போன்ற வள்ளியம்மை களவு ஒழுக்கத்தால் திருமணம் புரிந்து கொண்டு வந்த வேடமூர்த்தியாகவும் சேவற்கொடியை திருக்கரத்தில் உடையவராகவும் விண்ணுலகத்தோர் பிழைக்குமாறு மாமரமாகவும் உருவெடுத்து நின்ற சூரபன்மனை எதிர்த்து போரிட்டு சிதைத்த போரில் வல்ல வேலாயுதத்தை உடைய வீர மூர்த்தியாகவும் விளங்குவதோடு இளமையான பாக்கு மரங்கள் மாமரங்கள் செழித்து வளர்ந்துள்ள திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ளவருமான திருச்செங்கோடனை திருமுருகப் பெருமானை வாயார வாழ்த்துதல் மிகவும் நல்லதே, மிகவும் நல்லது. பாருங்க, நாம் துதிக்கவே மாட்டோம், எங்கேருந்து வாழ்த்துவோம்? முதல்ல அவரை வணங்கணும், அப்புறம் நமக்கு வாழ்த்துறதுக்கான தகுதியை அவர் தருவார். முருகப்பெருமானை வாயார வாழ்த்துங்கன்னு சொல்கிறாரு. வாழ்த்துங்க அருமுகம் வாழ்க அப்படின்னு சொல்லி அவரே பாடி அருமையாக பாடி கொடுத்துருக்காரு. அதை நம்ம இப்போ இந்த பாடலை பார்ப்போம். எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்கள். கரிய திருமாலுக்கு திருமருகனாகவும், அவருடைய மருமகனே அப்படின்னு சொல்கிறத விட்டு, மகாவிஷ்ணுவின் மருமகனே, கரிய திருமால் அவருடைய நேரத்தை சொல்லி கரிய திருமாலுக்கு திருமருகனாகவும் செம்மையான மான் போன்ற வள்ளி அம்மையை களவு ஒழுக்கத்தால் திருமணம் புரிந்து கொண்டு வந்த வேடமூர்த்தியாகவும் அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு
பாடலையும் வரி வரியாக விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பாடுங்க, படிங்க, நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். இதில் இவர் சொல்லியிருக்கிற மாதிரி யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களாம் இந்த பாடலை படிச்சிங்கன்னா கல்யாணம் சீக்கிரமே நடக்கும். ஏன்னா வள்ளியம்மையை திருமணம் கல்யாணம் பண்ணிக்கிறத அவர் வேடமூர்த்தியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்கிறாரு. அந்த அழகாக அந்த அம்மாவை களவு ஒழுக்கத்தால் திருமணம் புரிந்து கொண்டு வந்த வேடமூர்த்தியாகவும் சேவற்கொடியை திருக்கரத்தில் உடையவராகவும் அவரை இது சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அவர் கையில் சேவல் கொடி வச்சிக்கிட்டு இருக்காரு, மயில் வாகனத்தில் வராரு, இப்படியெல்லாம் விண்ணுலகத்தோர் பிழைக்குமாறு மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபன்மனை எதிர்த்து போரிட்டு சிதைத்து போரில் வல்ல வேலாயுதத்தை உடையவராகவும் அந்த எதிரியை அழிச்சார். அவங்களுக்காக தேவர்களுக்காக இவ்வளோ பண்ணார். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய துன்பமெல்லாம் துயரமெல்லாம் பொடி பொடியாக போயிடும். எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியாக அந்த அசுரர்களையெல்லாம் அழித்தவர் நம்ம துன்பத்தை தீர்க்க எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு அவர் மனசு வைக்கணும், அவரை நாம் மனமுருகி வேண்டணும். நம்மளுடைய பக்திக்கும் ஒரு நாள் அவருடைய செவிக்கு போய் சேரும். கண் திறந்து பார்ப்பார், நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீர்ப்பார். என்னுடைய கஷ்டங்களுக்கு எவ்வளவோ நான் ஒவ்வொன்றும் உங்களாண்ட அந்த அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஒரு சிலருக்கு நடக்கலைன்ற ஆதாங்க இருக்கும், ஆனால் பொறுமையை கடைப்பிடிங்க. நிச்சயம் ஏன் இப்படி நடக்குதுன்னுட்டு நம்ம நினச்சிக்கினே இருக்கும்போது நல்லது சீக்கிரமே வந்து நடக்கும். தெரியவே தெரியாது இது எந்த வழியில் இந்த சிக்கல் தீரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். காண நேரத்தில் தீர்த்துருவார். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆகையினால நம்பிக்கையோடு இருங்க, மன உறுதியோடு இருங்க. வாங்க இப்படம் பாடுங்க. கருமாள் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் மா குலவனை சேவல் கை கோளனை வானம் உய்ய பொறும் மாவினை செற்ற போர்வேலனை கண்ணி பூகாமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறிரு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். அருணகிரிநாதர் சொன்னார் இல்லையா, முருகப்பெருமானை வாழ்த்தி பாடுறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, ஆகையினால் அதை பார்த்து அவர் கொடுத்துக்கிறதையே நம்ம பாடணும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.